ஹலோ ஆல், வெல்கம் டு கே மாட்ஸ் வால். இன்றைக்கி நம்ம ஜர்தோசியை வச்சு தான் மோட்டிவ் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மோட்டிஃபை வச்சு நீங்கள் வந்து நிறையா டிசைன் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட சாம்பிள் தான். நான் சொல்லித்தர ஒரே விஷயத்தை வச்சு தான் இதெல்லாமே வந்து பேஸாக எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஒன்று மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். எப்படி இதை வந்து நீங்கள் டிசைனாக கொண்டு போகணுங்கிற ஐடியாவுக்கு தான் இந்த பிக்சர்லாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஜர்தோசி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் லைஃப் இருக்கும். நம்ம ஏதாவது ப்ளவுஸ்லேயோ சாரீலேயோ குர்த்தாலேயோ ஒர்க் பண்ணோம்னா, ஆனால் ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் எடுத்து பண்ணுறேங்கிற ஐடியா இருக்காது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜர்தோசி டிசைன்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து இதில் நம்ம ப்ளவுஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, குர்த்தா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெம்பில் வந்து நான் ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் தான் போடுறேன். ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா, ஜர்தோசியை ஃபஸ்ட்டு கொடுக்குற ஜர்தோசியை கிராஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அதோட மிடில் பாயிண்ட்லேருந்து கிராஸாக கிராஸாக போட்டு வந்தீங்க அப்படின்னா ஜர்தோசி வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஜர்தோசி வந்து கோராவோ இருக்கட்டும், நப்சியாக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஜர்தோசியில் வந்து நம்ம ப்ளவுஸாக இருக்கட்டும், குர்த்தா இருக்கட்டும், அகேன் அகேன் சொல்கிறது தான் இது தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். நீங்கள் போய் இந்த இதை ஒர்க்கை முடிச்சுட்டு நிறையா டிசைனை சர்ச் பண்ணி பாருங்கள், இது இருக்கும். ஸோ இது தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பேஸே. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி டிசைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஒரு மினி ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து ஜர்தோசியில் வந்து ஸ்டெம் போட்டுட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம லீஃப் போடுறோம். லீஃப் வந்து எம்போஸ்டாக கொடுக்குறோம். இதுக்கு வந்து நம்ம த்ரெட் கொடுக்க மாட்டோம். இதுக்கு பதிலாக என்ன கொடுப்போம் அப்படின்னா உள்ளேயே வந்து ஜர்தோசியே கொடுப்போம். இதை வந்து நான் டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரியே ஒரு லீஃப் எப்படி போடணுங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? உங்களுக்கு இப்படி கண்டினியூ ஸ்டிச்சாக போடுறது கஷ்டமாக இருக்க வரலை அப்படின்னா ஒரு கட் பீடோ, ஒரு சுகர் பீடோ, எப்படி நம்ம பீடாக வந்து இது பண்ணுவோம் அது மாதிரி இதை வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கண்டினியூவாக தான் ஒர்க் பண்ணணும்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணாலுமே அதோட சேஃப். கண்டினியூவாக ஒர்க் பண்ணும்போது என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு அதை விட இதோட ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜர்தோசியோட லீஃப் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து தனி கிளாஸாகவே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரெண்டு மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போடுற லீஃபோட எஜ்ஜு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா சென்டரை பாயிண்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஒரு ஜர்தோசி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, இல்லை ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த லீஃப் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? இல்லை நீங்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சைடாகவே போட்டு வந்தீங்கன்னா இந்த லீஃப் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் எஜ்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஆனால் லீஃப் ஷேப் வந்துடும், கொஞ்சம் குண்டாக இருக்கிற குட்டியாக ஒரு லீஃப் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிசைன்ஸ் பார்க்குறோம். இதை அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஜர்தோசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அப்கமிங் டேஸில் வந்து நிறைய ஒர்க் பார்க்கலாம், நிறைய மோட்டிவ் பார்க்கலாம். நிறைய நாள் என் வீடியோ போட முடியல, டைம் இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை வந்து இப்போ வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் ஜர்தோசியை வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லோரும் கேட்குறது, மேம் ஜர்தோசியில் ஆர்டர்ஸ் வருது ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரியல, ஜர்தோசி சாரீ, என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னது ஜர்தோசியை சாரீ பிடிச்சி இழுக்கும் அதனால் அதை போடாதீங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அப்படிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி அனுப்ப வேண்டாம். ஜர்தோசியில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும், லைஃப் இருக்கும். பீட்ஸை விட வந்து ஜர்தோசி லைஃப் இருக்கும். உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ்மே உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ஜர்தோசியில் ஒர்க் பண்ணி பழகுங்க, அழகாக ஒர்க் பண்ணி பழகுங்க. பெரிய கஷ்டம்லாம் ஜர்தோசி கிடையவே கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரே மெத்தட்லேயே லீஃபை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் வந்து ரெண்டு மெத்தட்லேயும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எப்படி எப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான்,
லெஃப்ட் சைடு ஒன் டைம் ரைட் சைடு ஒன் டைம் வச்சு நம்ம லீஃபை ஃபில் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஜர்தோசியை வந்து ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்குன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தனியாக ஒரு கட்டர் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஈவனாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கே உங்கள் அளவு தெரிஞ்சிடும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் கண் அளவு அப்படிங்கிறது வந்து நமக்கு இயற்கையாகவே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை போடுறது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணுங்கள். இந்த லீஃப்க்கு வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் இது இருக்கும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவனை வந்து அதே அளவுக்கு கொஞ்சம் ஜர்தோசி கொடுத்துருங்க. எப்போவுமே நான் ஜர்தோசியை காட்டன் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். நரம்புலேயோ இல்லை த்ரெட்லேயோ ஸ்டிச் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.